சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் த்ரீ மெம்பர்ஸுங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபார்மான ஆலிஸ் ப்ளூலேருந்து இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 2 பகுதி 1 நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முதலீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வார வார வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் முதலீடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விதி சொல்லித்தரப்போகிறேன். இந்த விதியை எப்போவுமே மறக்காதீங்க. நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து வாழ்க்கையிலையும் அப்படி தானேங்க. நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃபைனான்ஸ் மார்க்கெட்லேயும் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த விதியை எப்போவுமே நீங்கள் மறக்காதீங்க. நம்ம இப்போ என்ன டைப்ஸ் ஆஃப் முதலீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், கோல்டு, ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ். இந்த 10 முதலீடுகள் டைப்ஸை பற்றியும் நம்ம விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம எப்போவுமே நம்ம காசு போடுவோம். எப்போ வேணால் டெபாசிட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். இது ரொம்ப லோ ரிஸ்க் இருக்கிற கேட்டகரி. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 3-4% ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எப்போ வேணால் காசு போட்டு எப்போ வேணால் எடுத்துக்கலாம். பட் ஃபிக்ஸ் டெபாசிட்டில் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் பீரியடுக்கு அந்த காசு வந்து லாக்டுன்னா இருக்கும். இது வந்து 7 நாள், 15 நாள், 45 நாள் இந்த மாதிரி கம்மி டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் இந்த மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு நம்ம வந்து அந்த பணத்தை லாக் இன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பெருசாக ஒன்றும் ரிஸ்க் இல்லை, அதனால இது நெக்லிஜிபிள் ரிஸ்க் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, சில கம்பெனிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தன்னோட ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கும் சில அமௌண்ட் ஆஃப் மனி வேணும். ஸோ அவங்க பாண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்மள மாதிரி ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து வந்து லோன் மாதிரி வாங்குவாங்க. ஸோ பாண்ட்ஸ்னால் என்னென்னா பாண்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து லோன் வாங்குற மாதிரியும் வருஷத்துக்கு 2 நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாண்ட் வந்து 10 வருஷம் இல்லைனா 5 வருஷம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் பீரியடுக்கு இருக்கும். அந்த டைம் பீரியட் முடிஞ்சோடனே நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதாங்க பாண்டு. பாண்ட் வந்து யூஸ்வலாக ஒரு லோ ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். பாண்ட்ஸில் வந்து நமக்கு அஷ்யூர்டாக இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப சேஃபு, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்ஸும் சேவ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும் 15 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, எவ்வளோ வட்டி வருது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து டிசைட் பண்ணுவாங்க. போன குவார்ட்டர் July 1 September 30, 2021 வரைக்கும் 7.1% வட்டி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபு, அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்ஸும் சேவ் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். நம்மளும் நம்ம யாருக்காக வேலை செய்கிறோமோ அந்த எம்ப்ளாயரும் சேர்ந்து நம்மளோட சேலரியிலேருந்து 12% வந்து இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ வருஷம் எம்ப்ளாய்டாக இருக்கோமோ அவ்வளோ வருஷம் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணுவாங்க. 2020-2021 8.5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9.5% கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லி டாக்ஸ் எக்ஸெம்ப்டாக இது கிடைக்கும். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டைப் தான். பட் மீதி 5 இன்வெஸ்ட்மெண்ட் டைப் நான் சொன்னேன்ல, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், கோல்டு, இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ லைக் பட்டனையும் அமுத்திடுங்க. இன்றைக்கி எபிசோட் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த எபிசோடில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.